டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோதியா, எம்பி சஞ்சய் சிங், பிஆர்எஸ் கட்சியுடைய தலைவர் கவிதா எல்லாரையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டெல்லி லிக்கர் ஸ்கேம் தொடர்பான வழக்கில் கைது செய்திருக்கிறார்கள். இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் டேட்டாவில் டெல்லி லிக்கர் ஸ்கேம் கம்பெனிஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு தொடர்பு என்பது தற்போது வெளியே வந்திருக்கு. இதற்கு காரணம் இந்த நபர் தான். இவருடைய பெயர் சரத் ரெட்டி சந்திரா, அக்யூஸ்ட் நம்பர் 7. இவரை வந்து நவம்பர் 11, 2022 கைது பண்ணுறாங்க. கைது பண்ண 4 நாட்களில் இவருடைய கம்பெனி அரபிந்தோ ஃபார்மா 5 கோடி ரூபாய் பிஜேபிக்கு நன்கொடையாக வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் ஜூலை 2023 சரத் ரெட்டி இந்த கேஸில் அப்ரூவராக மாறிடுறாரு. அப்ரூவராக மாறின ஒரு சில மாதங்கள்லயே சரத் ரெட்டி தொடர்புடைய 3 கம்பெனிகள் பாஜகவுக்கு 50,000 கோடி ரூபாய் நன்கொடையாக எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக கொடுக்குறாங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக இடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த ப்ரொசீஜர் ஆஃப் கிரைம், அதாவது லஞ்ச பணமாக 100 கோடி ரூபாயை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றதான் இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனா இந்த வழக்குக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னா கூட, இந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து பாஜக 55 கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றிருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. அது என்னன்னா, இதெல்லாம் ஊழல்ல வராதா, இது ஊழல் இல்லையா அப்படின்றதான் இந்த கேள்வி. எலக்டோரல் பாண்ட்ஸ் தொடர்பு அத்தனை ஸ்டோரிஸையும் நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி, ஸ்க்ரோல் கூட்டாக சேர்ந்து ப்ராஜெக்ட் எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய வெப்சைட்ஸ் நீங்க போய் அந்த ஸ்டோரிஸை படிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவை இந்த நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுங்க.